ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் செவன் தமிழ். நான் உங்கள் பொள்ளாச்சி மீனா பேசுகிறேன். நம்ம சேனலில் பல சுவாரஸ்யமான தகவல்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வினோதமான கிராமம், அங்கே நடக்கிற வினோதமான ஒரு திருவிழா. இது எங்கெங்கே இருக்குது? தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே இருக்க மரவப்பட்டி கிராமம். எங்கே இந்த வினோதமான திருவிழா நடக்குது அப்படின்னா, அங்கே இருக்க முத்தாலம்மன் கோவிலில் இந்த வினோதமான திருவிழா நடக்குது. அது என்ன வினோதமான திருவிழா அப்படின்னா, விளக்கு மாத்தாலையும் சேத்தாலையும் அடிச்சுக்கிறதான் இந்த வினோதமான திருவிழா. இயர்லி ஒன்ஸ் மதுரையில் நடக்கிற சித்திர திருவிழா போல் இந்த திருவிழாவும் பயங்கரமாக நாடகம், கரகாட்டம், ஒயிலாட்டம், ஆட்டம் பாட்டம்னு பயங்கர விமர்சையாக இந்த ஊர் திருவிழா நடக்குமா? சரி, ஓகே, விளக்க மாத்தால சேத்தாலையெல்லாம் அடித்தாங்க அப்படின்னா அந்த ஊரில் ப்ராப்ளம் வராதா? அதுக்கப்புறமாட்டி அவங்க கோச்சிக்க மாட்டாங்களா? இதனால் பிரச்சனை வராதா அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலாக அந்த மாதிரி அடிச்சுக்கிறதுனால பின்னாடி வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. அதாவது அந்த ஊரில் சேர்ந்த மாமா மச்சான் எல்லாருமே வந்துட்டு விளக்க மாத்தாலையும் சேர்த்தாலையும் அடிச்சுக்குவாங்களாம்மா, அந்த திருவிழா முடிஞ்சதுக்கப்புறமாட்டி நீ என்ன அடிச்சிட்ட, நான் ஒன்று அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை, கோவம் அதெல்லாம் எதுவுமே இருக்காதான். இன்னும் சொல்லப்போனால் போலீஸோட பாதுகாப்போடு தான் இதெல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளூர் மக்கள், வெளியூர் மக்கள், சம்மந்தபுரம் எல்லாருமே இந்த பூஜையில் இந்த திருவிழாவில் கலந்துக்குவாங்களாம். பொதுவாக வெளியூர் மக்களை வந்துட்டு அடிக்க மாட்டாங்களாம்மா, ஆனால் வெளியூர் மக்கள் வந்துட்டு உள்ளூரில் பொண்ணு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அவங்க மாமா மச்சான் முறை வருது இல்லைங்களையா, அப்போ வந்துட்டு அவங்கள வந்து அடிக்கலாமா, அதுவும் அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா விளக்கு மாத்தடி, சேத்தடி, சாம்பல் அடி அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க விருப்பப்படுறதுக்கு தகுந்த மாதிரி அடிக்கல் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கபலி அடித்து அம்மனை எழுந்தருள் பண்ணி நைட் வந்து 2 மணி 3 மணி ஆனாலும் முழிச்சிருந்து கபலி அடித்து நோன்பு சாட்டி இந்த திருவிழாவை ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். முதல் செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கிறது, அடுத்த செவ்வாய்க்கிழமை பொங்கலோட இந்த ஃபங்க்ஷன் முடியுமா? இந்த ஊர் மக்கள், வெளியூர் மக்கள், நான் சொன்ன மாதிரி சம்மந்தப்படுறோம் எல்லாருமே இந்த பூஜையில் இந்த திருவிழாவில் கலந்துக்குவாங்களாம். இந்த கடவுள் ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள். அதாவது அந்த ஊரில் அந்த யாராவது வந்து சண்டை போட்டுக்கிறாங்க, கோச்சுக்கிறாங்க அப்படின்னா அடுத்த வருஷம் அந்த தேதிக்குள்ளே இருக்கவே மாட்டாங்க அந்த ஊரில் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அந்த சாமியை கட்டுப்பட்டு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சாமி ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி, சொன்னதை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போது தன்னோட சண்டையாக இருக்கவங்க, கோமா இருக்கிறவங்க, தன்னை வெட்ட வந்தவனாகவே இருந்தால் கூட அந்த அன்னைக்கு அந்த திருவிழாவப்போ தன்னை சேர்த்தால அடிக்க வராங்க அப்படின்னா அவங்க அதை வந்து சந்தோஷமாக ஏற்றுக்குவாங்களாம்மா. ஏன்னா வந்து கடவுளோட அருளில் தான் நடக்குது, அதனால் நம்ம அடி வாங்குறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த அடியை ஏற்றுக்குவாங்களாம். பிகாஸ் அடிக்கும்போது அந்த பாவம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் நம்புகிறாங்க, சந்தோஷமாக ஏற்றுக்குவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. மதுரையை சேர்ந்த டிடிகே வந்து இந்த ஊரில் பிறந்தவராமா. ஸோ அவரும் விரும்பி வந்து இந்த மஞ்சள் தண்ணி ஊற்றுறது, இந்த திருவிழாவில் கலந்துக்கிறதுலாம் கலந்துக்குவாராமா. ஸோ அது வந்துட்டு அப்படி அடிக்கும்போது நம்மளுடைய பாவம் போயிடு, விமோசனம் கிடைக்கும்போது அவங்களோட பிலீஃபாக இருக்குது. நம்மளுக்கே தெரியும் அவர் எவ்வளோ ஃபேமஸ் பர்சனாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு, காலம் காலமாக முன்னோர்களோட வழிபடி இந்தோட திருவிழா நடந்து வருது அப்படின்னு அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. வருஷத்தில் அந்த ஒரு வாரம் வந்து இந்த விசேஷம் ரொம்ப வந்து ஃபேமஸாக இருக்குமா, அந்த ஊர் மக்கள் இந்தியாவில் எந்த பகுதியில் இருந்தாலும் இந்த விசேஷத்துக்கு கரெக்டாக வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு திருவிழாவாக இந்த திருவிழா இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, ஆல்ரெடி சண்டை போட்டுட்டு இருந்தவங்களாக இருந்தால் கூட அந்த திருவிழாவப்போ அடிக்க வராங்க அப்படின்னா அது சந்தோஷமாக அவங்க ஏற்றுக்குவாங்க. அதனால திரும்ப அவங்க சண்டை போட மாட்டாங்க, கோச்சிக்கவும் மாட்டாங்க. ரொம்ப ஒரு பண்பாட்டோட ஒற்றுமையாக வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி இந்த முத்தாலம்மன் திருவிழா பார்த்திங்கன்னா, நான் சொன்ன மாதிரி கெடா வெட்டி பூஜை பண்ணி உள்ளூர் மக்கள், வெளியூர் மக்கள், அப்போ சம்மந்தபுரம் எல்லோரும் சேர்ந்து இந்த திருவிழாவை ரொம்ப விமர்சையாக கொண்டாடுறாங்க. கூடி வாழ்ந்தால் கொடி நன்மை அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இந்த ஊரை பார்க்கும்போது நம்மளுக்கு அதான் ஞாபகமும் வருது, பொறாமையாகவும் இருக்குது. மக்கள் எல்லாம் ஒரு திருவிழா மூலமாக எந்த பகையும் இல்லாமல் எப்படி ஒற்றுமையாக சந்தோஷமாக நல்லா பண்பாட்டோடு வாழ்ந்து வராங்க அப்படின்னு நம்மளுக்கு இந்த திருவிழாவை பார்க்கும்போதே தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு நல்ல வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் மீனா. நன்றி, வணக்கம்.